Hello friends, போன வீடியோவில் இஎன்டி டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருந்தேன். கீழே கமெண்டில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் தாங்க அங்கே போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஜாப்ஸை பற்றி பார்க்கலாம். ப்ரைவேட் ஜாப்ஸுங்க எடுத்துக்கிட்டாவே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வார்டு என்ன, சாஃப்ட்வேர், டிசிஎஸ், சிடிஎஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட், அப்படி எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் போகலாம். இஎன்டி டிபார்ட்மெண்ட், நாட் ஓன்லி இஎன்டி டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் படித்தா எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎன்டி டிபார்ட்மெண்ட் படித்தீங்கன்னால் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாகவும் கோர் கம்பெனிக்கு போகலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேஸ்டாகவும் கோர் கம்பெனிக்கு போகலாம். ஸோ ரெண்டுவே இருக்கு, அது உங்களோட சாய்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாக போகணுமா இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேஸ்டாக போகணுமாங்கிறது உங்களோட சாய்ஸ். இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு வரலாம். கவர்மெண்ட் ஜாப்புங்க எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதை பற்றி சொல்லணும்னா ஒன் டே பத்தாது, எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு போகணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதணும், நெக்ஸ்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூவை கிளியர் பண்ணணும். ஸோ டோட்டலாக ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது, மெயின் ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ். இது ரெண்டையும் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கலாம். என்ன கவர்மெண்ட் ஜாப் எடுக்கலாம், ஐஎஸ்ஆர்ஓ எடுத்துக்கலாம். இஸ்ரோ கவர்மெண்ட் ஜாப்பில் எங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேகன்சிஸ்னு அவங்க வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அங்கே போய் அப்ளை பண்ணணும், அந்த அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். நம்ம அந்த எக்ஸாமை எழுதணும், அந்த எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணோம்னா நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவும் கிளியர் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஜாப் கிடைச்சிடும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜ் தான் நடக்கும். நான் ஐஎஸ்ஆர்ஓங்கிற ஒரு சின்ன ஜாப்பை பற்றி நான் சொன்னேன். இதே மாதிரி தான் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் நடக்கும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா என்னென்னவெல்லாம் எக்ஸாம் எழுதலாம்னா ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் பேஸ்டாக எல்லா எக்ஸாமும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி பற்றி சொல்லணுங்க அவசியமே இல்லை, ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஇஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். இது யூபிஎஸ்சிக்கு ஈக்குவலான எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் டாப் கவர்மெண்ட் ஜாப்பில் செலக்ட் ஆகிடலாம். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகம், எக்ஸாமும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது 4 லெவல் இருக்கும். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணோன்னா 4 லெவலை கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் முடித்த ஒவ்வொரு மாணவனும் எழுத வேண்டிய முக்கியமான எக்ஸாம். ஏன்னா இதில் வாங்குகிற ஸ்கோரை வச்சு ஆல் ஓவர் இந்தியாவில் ரேங்க் அலகேட் பண்ணுவாங்க. டாப் ரேங்கில் வந்தால் நம்மளுக்கு பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் நல்ல ஜாப் கிடைக்கும். சப்போஸ் எனக்கு ஜாப் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னாலும் ஐஐடிஸ், கவர்மெண்ட் காலேஜஸில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். என்னென்ன பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்குதுங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஏன்னா நிறையா கம்பெனி இருக்குது, அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அதில் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நேமை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அதோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பப்ளிக் செக்டார் கம்பெனியும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். அது பப்ளிக் செக்டார் கம்பெனியில் மினிமம் 60,000 சேலரி கிடைக்கும். இப்போ ஒரு சில பப்ளிக் செக்டர் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஓனாகவே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த எக்ஸாமும் ட்ரை பண்ணலாம். நிறையா கம்பெனி பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோரை வச்சு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால கேட்டில் டாப் ரேங்கிங் இருந்தால் ஈஸியாக பப்ளிக் செக்டர் கம்பெனியில் செலக்ட் ஆகலாம். இல்லை நான் ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னா நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். கவுன்சிலிங்கில் உங்களுக்கு தேவையான காலேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் ஹையர் ஸ்டடீஸும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TANCET, தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். எப்படி 12th முடிச்சு காலேஜ் போகிறப்ப JEEன்னு ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதே மாதிரி இன்ஜினியரிங் யூஜி முடிச்சுட்டு பிஜி போகிறப்போ நம்ம இந்த எக்ஸாம் எழுதி ஹையர் ஸ்டடீஸுக்கு காலேஜ், நல்ல காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமில் வாங்குகிற ஸ்கோரை வச்சு நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நம்மளுக்கு தேவையான காலேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கேட் எக்ஸாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போனா தான் உங்ககிட்ட எவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸோட நேமும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அது போக பப்ளிக் செக்டார் யூனிட் கம்பெனி நேமும் கீழே ஒரு டிரைவ் லிங்கில் தந்துடுறேன். அந்த டிரைவ் லிங்கை செக் பண்ணுங்கள்.
இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோக்கான லீட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை வேணால் செக் பண்ணி அது என்ன டைட்டிலுங்கிறத கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.